நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோயம்புத்தூரில் பல பெண்களை திருமணம் செய்து ஏமாற்றிய புருஷோத்தமன் என்ற நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். கோவை மாவட்டம் வெள்ளூரை சேர்ந்த புருஷோத்தமன், 57 வயதாகும் இவர். தனது முதல் மனைவியை இழந்தவர். இவருக்கு 20 வயதில் கீதாஞ்சலி என்ற மகள் உள்ளார். மெட்டி ஒளி எனும் திருமண தகவல் மையத்தின் மீது திருமண மோசடி புகார் ஒன்றை பாப்பையாநாயக்கம் பாலத்தைச் சேர்ந்த குமுதவள்ளி உள்ளிட்ட 8 பெண்கள் கோவை கீழ்ப்பகுதி மகரை போலீசாரில் புகார் அளித்தனர். இதைத் தொடர்ந்து புருஷோத்தமன் மீது வழக்கு பதிவு செய்து தேடி வந்த போலீசார் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த திருமண தகவல் மைய நிர்வாகியின் மோகன், வனஜாகுமாரி ஆகியோரை கைது செய்தனர். மேலும் திருச்சியில் தலைமறைவாக இருந்த புருஷோத்தமனையும் போலீசார் கைது செய்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல் வெளியாகின. புருஷோத்தமன் அந்த திருமண மையத்தின் உதவியுடன் பல பெண்களை திருமணம் செய்து ஏமாற்றி பணத்தை அபகரித்தது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து புருஷோத்தமனின் சொத்தை முடக்க போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மேலும் முதற்கட்ட விசாரணையில் தான் பெண் பார்க்க செல்லும் வீட்டில் வசதி குறித்து முதலில் உறுதி செய்ததாகவும், பெண்ணின் குடும்பத்தாரிடம் தான் தொழிலதிபராக காட்டிக் கொள்வதாகவும் புருஷோத்தமன் தெரிவித்தார். மேலும் திருமண தகவல் மையம் உதவியுடன் தன்னை தொடர்பு கொள்ளும் பெண்ணை திருமணத்துக்கு சம்மதிக்க வைத்து திருமணம் முடிந்தவுடன் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதாக கூறி அவர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு தப்பிவிடுவதாகவும் தெரிவித்தார். மேலும் இது போல செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.